வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வானவி அக்வேரியம், நான் உங்கள் கண்ணன். இன்றைக்கி பா இன்றைக்கி லைவ் பிளான்டேஷன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கபம்பா பிளான்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி முதல்லயே பராமரிச்சிருக்கோம் டேங்க்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டமு, நம்ம செம்மண்ணுமு, இது மேலே கொஞ்சம் அமேசான் சாயிலும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். நானும் அமேசான் பிளான்ட்டு டிஃப்ட் டூ மரத்தில் வைப்பாங்க. இது இது தரையிலே ஊனி வளர்க்குற ஒரு பிளான்ட்டு. இது எல்லா அக்வேரியத்துலேயும் கிடைக்கும். ப்ளஸ் அதுவாக ஒரு ஸோ இந்த பின்பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்குது, ஸோ இடைவெளி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கபம்பா வைப்போம். பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட ஒன்றுக்கு ஒன்று உயரம் இது. இதில் வந்துட்டு இந்த மேலே கொஞ்சம் கேப்பாக இருக்குங்காட்டி. ஸோ கபம்பா வைக்கும்போது என்னென்னா இது பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும், நல்லா உயரமாக வளரும். ஸோ இந்த டேங்கோட முழு கொள்ளளவையும் அது எட்டிடும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அது 2 அடி வரைக்கும் நல்லா வளரும். ஸோ இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தோணுது. ஸோ இடைவெளி எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா வளரும். ஸோ இந்த தாவரத்துக்கும் அந்த தாவரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இது அகலமாகவும் உயரம் கம்மியாகவும் இருக்குது இந்த அமேசான் பிளான்ட்டெல்லாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாகவும் நல்லா உயரமாகவும் வளரும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு நான் சிஓட்டு தாவரம், அது வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை. கார்பன் டை ஆக்சைடு வச்சால் நல்லா வளரும், கார்பன் டை ஆக்சைடு இல்லாமல் நல்லா வளரக்கூடியது. ஸோ அதனால் நான் அதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா விலையும் குறைவு. ஸோ இதான் நான் நெட்ருக்கு தயாராக வச்சுக்கிற கபம்பா பிளான்ட்ஸு. ஸோ இதோட 8 ஸ்டெம் எடுத்துக்கிறேன். இது கீழ்பாகம் எல்லாம் இலைகளை கட் பண்ணி அதை நெட்டுவதற்கு தயாராக வச்சுக்கிறேன். இது ஸ்டெம் பிளான்ட்டு. இது என்ன ஸ்டெம் பிளான்ட்னா அது ஒரு நம்ம ஒரு நாற்று வைக்கிற மாதிரின்னு சொல்லிக்கலாம். இது வளர்றதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம பக்கத்தில் ஊனிட்டே வரணுட்டு வரும், நல்ல ஒரு அடர்த்தியாக பார்க்க நல்லா நெருக்கமாக உயரமாகவும் இருக்கும். ஸோ அதோட எப்படி அதோடய லுக் இருக்குதுன்னு நானும் இன்னும் ஃபியூச்சரில் பார்க்க போகலாம். ஸோ வாங்க நம்ம கபம்பா செட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நான் இடுக்கியில் வந்துட்டு இந்த பிளான்ட்டை நல்லா கிரிப்பாக வச்சுருக்கிறேன். ஸோ இது என்ன இப்படி இருக்கும்போது ஊனும் போது தான் மண் கலங்காமல் இருக்கும். ஸோ இது வாங்க இதை நான் எப்படி செட் பண்ணேன்னு நீங்கள் பார்க்க போகலாம். நன்றி, ஒரு பிளான்ட்டு நட்டிட்டேன். இப்போ ரெண்டாவது இந்த பிளான் நட்டுறேன், கலங்காமல் அப்படியே நட்டுறேன். அடுத்து இந்த பிளான் நட்ட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நட்டுறேன். இது வளர வளர கொஞ்சம் நல்லா வந்து க்ரோத் நல்லா வளரும். இப்போ 1/1 நம்ம பொறுமையாக நட்டணும். ஸோ இப்போ இது கொஞ்சம் நட்டுமா கிரப்பில் ஆட்டுன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் பிடுங்கிட்டு வரும். ஸோ 8 ஸ்டெம்ப் நட்டிக்கிறேன். ஆனால் பவரைக்கு பார்த்தா 4-5 தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வளர வளர இது சரியாயிரும். ஸோ ஸ்டெம்ப் இன்றைக்கி தான் நட்டினாங்காட்டி கொஞ்சம் எல்லாம் சாய்வாக இருக்குது. இது 1 2 நாள் இது நேராக நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் காட்டி இந்த அளவுக்கு இருக்குது, நான் இந்த அளவுக்கு தான் எதிர்பார்த்தேன். ஸோ வளர வளர இது ஃபுல்லாக நல்ல டெப்த்தாக எல்லா இடத்தையும் நிரப்புற அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கும். நல்லா ஹைட்டாக கவரேஜ் ஆகி இந்த மட்டம் வரைக்கும் ஃபுல்லாக வளரும். இந்த டேங்க் இந்த 1 ஃபீட் வரைக்கும் ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக நிற்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ இதில் அப்டேட் வீடியோ எடுத்த வீடியோ போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கபம்பா பிளான்டேஷன் எப்படி செட் பண்ணுறதை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.